தமிழ் நாடக உலகிலும் திரையுலகிலும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய நகைச்சுவையான எழுத்துக்களாலும் வசனங்களாலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருந்தவர் கிரேசி மோகன் சார். உலகமெங்கும் பல நாடுகளில் அவர் நாடகங்கள் போட்டு தமிழ் நகைச்சுவையை உலகம் முழுவதும் பரப்பியவர். நல்ல நண்பர், நல்ல தமிழ் ஆர்வலர். நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது, ஆனால் வெண்பா எழுதுவதில் மிகச்சிறந்த சூரராக அவர் இருந்திருக்கிறார் என்பது எனக்கு வெகு நாள் கழித்து தான் தெரியும். அதன் பிறகு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து ஒரு காமெடி மட்டும்தான் எழுதுவீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ அழகாக வெண்பா எப்படி சார் எழுத கற்றுக்கிட்டீங்கன்னு பேசியிருக்கேன் அவரோட. கிட்டத்தட்ட 100 வெண்பாங்களுக்கு மேலாக எழுதியவர், நல்ல தமிழ் தமிழ் நேசர், தமிழை ரசிப்பவர், தமிழை நேசிப்பவர், நல்ல நகைச்சுவையாளர், சிறந்த எழுத்தாளர், எல்லோருக்கும் நண்பர். அவருடைய அகாலமான இந்த பிரிவு நம்மளை எல்லாம் துயரத்தில் ஆழ்த்துகிறது. அவர் ஒரு அவர் வேக்குவம் தான், அவர் இல்லாத இடம் வந்து அவருக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருந்தார். இன்று அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் உலகமெங்கும் அவருடைய நாடகத்தை பார்த்த அத்தனை ரசிக கண்மணிகளுக்கும் என்னுடைய இரங்கலை இங்கு பதிவு செய்கிறேன். அந்த வருத்தத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். நம்முடைய திரையுலகில் கொண்டு வந்து அது அப்படியே டிரான்சிட் பண்ண முடியுங்கிற ஒரு ட்ரெண்டை உருவாக்குனவர் கிரேசி மோகன் சார் அவர்கள். கமல் சார் இருக்கட்டும், நிறைய பேர் அவருடைய இதில் வட்டத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸில் நானும் மொத்தனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. சடன் ஷாக்காக இந்த நியூஸ் வந்தது ஒன்றும் புரியல. திரு நாசர் சொன்னது போல் காலையில் கிரீஷ் கர்நாடு அது அந்த இது இழப்பை தாண்டி இந்த இழப்பும் சேர்ந்தது. இன்னைக்கு பெரிய ரெண்டு லெஜெண்ட் வந்து திரையுலகில் இழந்திருக்கோம். கண்டிப்பாக நாடக உலகத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. திரையுலகில் அவர் உள்ள நுழையும் போது இந்த ஜேர்னர்லேயும் படங்கள் எடுக்கலான்னு காட்டினது அவர் தான். அந்த ஜேர்னர் வந்து ரொம்ப ரேரு. பாலச்சந்திர சார் விட்டதை இவர் கரெக்டாக பிடிச்சி வந்தது. வசூல் ராஜா MBBSலாம் மிக பிரமாதமான படம், முக்கியமாக நாசர் சொன்ன மாதிரி அபய் சண்முகிலாம் ட்ரெமெண்டஸ் படங்கள். கண்டிப்பாக இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. கிரேசி சார் வந்து ஒரு நல்ல கதாசிரியர், ஒரு நல்ல நடிகர், அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லோரு கூடையும். நான் அவர் கூட ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. பட் அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பெரிய லெஜெண்ட், ஒரு நகைச்சுவையில் பெரிய ஜாம்பவான் அவர். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நகைச்சுவை வந்து அவருடைய எல்லா கதையிலையும் பார்த்திங்கன்னா செயினாக இருக்கும், காமெடிக்கு கேப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மா மனிதர், ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல மனிதருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரது குடும்பத்துக்கும் அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து எதோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மனிதன் நம்மகிட்ட இருந்து போகும் பொழுது தான் அடடா போயிட்டாரே அப்படின்ற ஃபீல் வரும். இது கிரேசி சாருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய ஒரு மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தமிழ் உலகத்திலேயே நகைச்சுவைக்கு ஒரு தனி இடமே வகுத்து கொடுத்த கிரேசி மோகன் அவர்கள் போனது நாடக உலகத்துக்கே பெரிய இழப்பு. சிறப்பான என்னுடைய சொந்த இழப்பு என்றே சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய ஐயா அம்மா அம்மம்மா நாடகம் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ உலகத்தில் அந்த இடத்துல தான் புகழ்பெற்ற ஒரு நாடகம். அது எழுதி எனக்கு கொடுத்ததே தெரியும் கிரேசி மோகன் அவர்கள். எனக்கு அவரும் கிட்டத்தட்ட 46 வருஷம் பழக்கம். அவர் இறந்தது பெரிய துக்ககரமான சமாச்சாரம். அவ்வளோ சீக்கிரம் அவர் போயிருக்க வேண்டாம். இப்போ கூட நான் அவர் போட தான் நம்பலை. அடுத்த நாடகம் வந்து எழுதி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்துட்டு போகிறேன். ஆண்டவன் அவருக்கு வேறு என்ன சொல்கிறது, அவருக்கு நல்லபடியாக இருந்திருக்கணும். அது இதுக்கு மேலே என்னால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வணக்கம். இன்றைக்கி ரெண்டு பேரெதிர்ச்சி, ரெண்டு லெஜெண்ட்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிருக்காங்க. கிரீஷ் கர்நாட் சார், அந்த சோகத்திலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இந்த செய்தி வந்துச்சு. இந்த செய்தி வந்த உடனேயே திரும்ப மறு செய்தி வந்துச்சு, இல்லை இல்லை அவர் தீவிர சிகிச்சையில் இருக்காருன்னு. அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சரி ஓகே, தீவிர சிகிச்சைன்னா திரும்ப வந்துடுவார், அவரை போய் பார்க்கலாம் பேசலான்னு. பட்
அதுக்கு அடுத்தது வந்த செய்தி வந்து ரியலி இட் வாஸ் ஷாக்கிங். நாடகத்துறையிலேருந்து பல பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, பாலச்சந்தர் சார்லேருந்து, அதுக்கு முன்னால் இருந்த ஜென்ரேஷன்லேருந்து வேறு வேறு காலகட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. மௌலி சார் வந்திருக்காரு, விசு சார் வந்திருக்காரு. அதில் எல்லாரை விட ரொம்ப யுனிக்கான ஒரு ரைட்டர் கிரேஜி மோகன் சார். அதுவும் அவர் கமல்ஹாசன் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் வந்து மிக பிரமாதமான ஒரு காம்பினேஷன். அதில் ஒன்று ரெண்டு படங்களில் நான் நடித்ததில் வந்து எனக்கு இப்போ ஃபீல் பண்ணும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அபி சண்முகில வந்து நான் அவரோடு கழித்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அவரும் கமலும் இருக்கும்போது ஒரே சிரிப்பாக தான் இருக்கும், ஒரே இதுவாக தான் இருக்கும். அவர் நல்ல ரைட்டர், நல்ல ஆக்டர், நல்ல ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ன்றத விட ஹி வாஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். இப்போ அவர் இழந்தது வந்து ஐ டவுட் நோபடி கேன் ஃபில் த ஸ்பேஸ் ஹஸ் லெஃப்ட். அவருக்கு வந்து அவர் குடும்பத்தை விட அவருடைய நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப பெருசு, நண்பர்கள் வட்டாரத்தை விட அவர் ரசிகர்கள் வட்டாரம் ரொம்ப பெருசு. அவருடைய நாடகங்கள் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் மேடை ஏறி இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு நாடக ஆர்டிஸ்ட் எல்லாமே பர்சனலாகவே அவர் வந்து பழகியிருப்பாங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.